இது வந்து எந்த சைஸ் கொண்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம், 12:36 கூட யூஸ் பண்ணிக்கலாம். கிரியேட் ஃப்ரேம்ஸ், தனியாக உங்களுக்கு ஒரு பேனல் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் லேயர் டைப் வந்து நிறைய இருக்குது. லேயர் டைப்ஸு, நார்மல் லேயர்ஸ், ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட், ரெக்டாங்கிள், ஃப்ரேம்ஸு, ஃப்ரேம்ஸில் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது ஹரைசாண்டல், இது வெர்டிகல். ஹரைசாண்டலில் ரோ வைஸாக வரும், வெர்டிகலில் காலம் வைஸாக வரும். அடுத்து வந்து கேப்பு, ஹரைசாண்டல் கேப் வித்தில். அடுத்தது கார்னர், நம்ம கார்னரில் எந்த அளவுக்கு க்ரௌவ்ஸாக வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்ட்ரோக்கு, ஸ்ட்ரோக்கில் இன்சைடு வேணுமோ அவுட் சைடு. அடுத்தது வந்து ஸ்ட்ரோக் சைஸு. அடுத்தது மாஸ்க்கு, இதில் நம்ம மாஸ்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எந்த பகுதி வேணுமோ அந்த பகுதியில் நம்ம வந்து செலக்ட் பண்ணிடணும். ஜஸ்ட்டு செலக்ட் ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூல் வச்சு செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் ஃப்ரேம் கொடுத்துட்டு உங்களுக்கு எத்தனை ஃப்ரேம்ஸ் வேணுமோ அத்தனை ஃப்ரேம் வந்து நம்ம இங்கே டைப் பண்ணணும். நம்ம வந்து நார்மல் லேயர் ஃபஸ்ட்டு செக் பண்ணிப்போம். நார்மல் லேயரில் ஹரைசாண்டலில் 2, வெர்டிகலில் 2. அடுத்து கேப் எவ்வளோ வேணும், 50. அடுத்து நம்ம கார்னர் கர்வ்ஸ், இந்த கார்னருக்கு இந்த ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த பாக்ஸ் இருக்குன்னா இந்த பாக்ஸை சுற்றி கார்னர் க்ரௌவில் வேணும்னாக்கா உங்களுக்கு வந்து பண்ணிக்கலாம். 75 பண்ணிங்களா இல்லைனா 85 பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அடுத்து இதில் ஸ்ட்ரோக் வேணும்னா ஜஸ்ட்டு ஸ்ட்ரோக்கு கிளிக் பண்ணிவிட்டு கலர் எந்த கலர் வேணுமோ அந்த கலரை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரெட் கலர் சூஸ் பண்ணிட்டேன். அடுத்தது இன்சைடு வேணுமா அவுட் சைடு வேணுமான்னு சூஸ் பண்ணிக்கணும். இதில் மாஸ்க் வேணால் கூட பண்ணிக்கலாம். மாஸ்க்கு பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரோக்கை வந்து டிக் எடுத்துடணும், அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஸ்ட்ரோக் சைஸ் 15 கொடுத்துப்போம், அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். 15-16. ஓகே, க்ரியேட் ஃப்ரேம், ஜஸ்ட்டு சிங்கிள் கிளிக்கில் நம்மளுக்கு வந்து ஃப்ரேம்ஸ் வந்து வித்து க்ரௌடோவில் க்ரியேட் ஆகிடுச்சு. நீ உங்களுக்கு வேணும்னா இந்த கேப்பை கூட நீங்கள் வந்து ஸ்பேஸ் விட்டு பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இது கேப் ஹெச், கேப் வித்து, வித்து ஹரைசாண்டல். ஓகே, அடுத்தது இந்த கார்னர் சொன்னீங்களா, இந்த க்ரௌஸ் பகுதி, இந்த கர்வ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெண்ட் பண்ண மாதிரி ஷேப்பாக இருக்குது, அதுக்கு தான் இது. ஓகே, இப்போ வந்து நம்ம அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்க் வச்சு பண்ணி பார்ப்போம். சேம் 4, சேம் கேப் வேணுன்னா நம்ம எக்ஸ்ட்ராக்ஸாக கூட விட்டுக்கலாம். ஏற்கனவே 50 வச்சோம், இப்போ 60 கூட வச்சுக்கலாம். 60-40 க்ரௌஸ் வந்து அதே 50 வச்சுப்போம். இதில் வந்து மாஸ்க் கொடுக்கும்போது எப்பவுமே ஸ்ட்ரோக் கொடுத்தா நல்லா இருக்காது. 250 பண்ணிப்போம். உங்களுக்கு வித்து மாஸ்கோட உங்களுக்கு வந்து வந்துருச்சு. இந்த லேயருக்கும் இந்த லேயருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும். ஓகே, இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டு, ஃப்ரேம்ஸு, எல்லாமே உங்களுக்கு ஃப்ரேம்ஸாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரேம் செலக்ட் பண்ணிடுறேன். ஃப்ரேம்ஸில் 2 நம்மளுக்கு 3 கூட பண்ணிக்கலாம். இது வந்து வெர்டிகல், 1, 2, 3 வரும் உங்களுக்கு. கேப் அதே மாதிரி. இதில் வந்து ஃப்ரேம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆப்ஷனும் ஒர்க் ஆகாது. என்ன ஆப்ஷன்னாக்கா ஸ்ட்ரோக்கும் இந்த மாஸ்க்கும் ஒர்க் ஆகாது, ஃப்ரேம்ஸில் மட்டும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, சொன்னீங்களா இதில் வந்து மாஸ்க்லாம் அப்ளை பண்ண முடியாது. நம்ம வந்து ஜஸ்ட்டு ஃபோட்டோ வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து வெர்டிகலில் 3 வேணும்னா வெர்டிகல் பக்கம் 3 கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த சைடில் கார்னரில் வச்சுக்கலாம். சைஸ் அதே மாதிரி 40 வச்சுக்கலாம். ஃப்ரேம் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆப்ஷன்லாம் போயிடும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேசண்டில் வெர்டிகலில் உங்களுக்கு வந்துடுச்சு. ஜஸ்ட்டு ட்ராக் அண்ட் ட்ராப்
இதில் ஜஸ்ட்டு ஒன் கிளிக்கில் பேக்ரவுண்ட் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளர் பண்ணிக்கலாம், எந்த அளவுக்கு ப்ளர் பண்ணமோ அந்த அளவுக்கு ப்ளர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ப்ளரிங்காக தான் இருக்குது. ஓகே கொடுங்க. அதே மாதிரி நம்ம கலர் கூட வேறு கலர் பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இதுலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஃப்ரேம்ஸ் டூல்லையே. பொறுமையாக சொல்கிறேன், வெயிட் பண்ணி பாருங்கள். ஃப்ரேம்ஸில் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட், ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே ஒர்க் ஆகும், ஸ்ட்ரோக்கு எல்லாமே. அதுக்கு முன்னாடி நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். டூ இன்ட்டு டூ ஃபோரு, டூ ப்ளஸ் டூ ஃபோர் இன்ட்டு சொல்லிட்டேன், சாரி. ஓகே, ஃபிஃப்டீன் ஃபார்ட்டி க்ரோஸ் ஃபிஃப்டி. ஸ்ட்ரோக் கூட பண்ணிக்கலாம். ஸ்ட்ரோக் வந்து உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரோக் கலர், ஸ்ட்ரோக் கலர் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா மாஸ்க். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரோக் கொடுத்துறோம், அடுத்தது மாஸ்க் கொடுத்து பார்ப்போம். இப்போ ஏன் ஸ்ட்ரோக் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால், இப்போது மாஸ்க்கு கூட ஸ்ட்ரோக்கும் அப்ளை பண்ணிட்டேன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. பார்த்தீங்களா, ஸ்ட்ரோக் வந்து ஒரு மாதிரி இருக்குது. நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம் டைரெக்டாகவே. இது வித்து மாஸ்கோட ஸ்ட்ரோக் வந்து உங்களுக்கு இதில் வந்து தெரியல, அதனால தான் வந்து நான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் கொடுக்கும்போது மாஸ்க்கு கொடுத்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லியிருந்தேன். அகைன் பார்ப்போம். இப்போ ஸ்ட்ரோக் மட்டும் பண்ணி பார்க்கலாம். ஸ்ட்ரோக் மட்டும் கொடுத்து பார்ப்போம். ஸ்ட்ரோக் கலர் 16, இன்சைடு வேணுமா அவுட் சைடுமா செலக்ட் பண்ணிங்க, ஜஸ்ட் ஒன் கிளிக், அவ்வளோதாங்க. இங்கே கேட் டூல்ன்றதுனால உங்களுக்கு வந்து கேட் மார்க் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரோக் தெரியல. இது வந்து நார்மல் ஃப்ரேம் கொடுத்ததுனால உங்களுக்கு வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் உங்களுக்கு ஃப்ரேம்ஸ்குள்ளே உட்காராது. ஸோ அதை மறந்துட்டு நான் லேயர் ஸ்டைல் செல் கலெக்ட் பண்ணுறது. இன்சைடு வேணுமா அவுட் சைடு வேணுமா, ஜஸ்ட்டு ட்ராக் அண்ட் ட்ராப். நீங்கள் செலக்ட் பண்ணி தான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண அவசியம் கிடையாது, அதுவே பண்ணாலே ஓகே ஆகிடும். இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் அப்ளை பண்ணுவோம். ஜஸ்ட்டு ட்ராக் அண்ட் ட்ராப். நீங்கள் லேயரை வந்து செலக்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இந்த மாதிரி செலக்ட் பண்ணி போடணுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேயர் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் இதில் பண்ணாலே ஓகே ஆகிடும். பார்த்தீங்களா, ரொம்ப சிம்பிள், ஆல்பம் ரெடி பண்ணுறது இருந்தால். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை மாதிரி க்ரியேட் பண்ணி காமிக்கிற பாருங்க.
ரெக்டாங்கிள் கூட யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் பார்ப்போம். நம்ம இதுக்கு ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. வித்தின் மினிட்ல உங்களுக்கு ஆல்பம்ஸ் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம்.